தொடர்ச்சியாக சேவையில் ஈடுபடும் ரயில்களின் எண்ணிக்கை 350க்கும் அதிகம். இன்று சேவையில் ஈடுபட்ட ரயில்களின் எண்ணிக்கை 10. ரயில் சேவையை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. அறிவுறுத்தலை கவனத்திற்கொள்ளாது தொடரும் பணி பகிஷ்கரிப்பு. இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினூடாக சம்பள பிரச்சினைக்கு உரிய தீர்வினை வழங்குவதற்கு பிரதமர் தலைமையில் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தினை ஏற்றுக்கொள்ளாமை தொடர்பில் செயற்படுத்துவதற்கான வழிமுறைகளுக்கு எமது சங்கம் பூரண ஒத்துழைப்பினை வழங்கியுள்ளது. தொடர்ச்சியாக பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு தொழிற்சங்க அடக்குமுறைக்கும் நாங்கள் பயப்படப் போவதில்லை. பிரதமர் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் ஆகியோர் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தினை அங்கீகரிக்குமாறு கோரி நாங்கள் 6 நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பில் இறங்கியுள்ளோம். அதனை விடுத்து எவ்வாறான அச்சுறுத்தல்கள் வந்தாலும் நாங்கள் சேவைக்கு சமூகம் அளிக்க மாட்டோம். கட்டாயமாக எமது அனைத்து உறுப்பினர்களும் செல்ல மாட்டோம். இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக சர்வதேசத்திடம் நாங்கள் முறையிடுவதற்கு தற்போது தயாராக உள்ளோம். கலந்துரையாடலுக்கு வந்து பணி பகிஷ்கரிப்பினை நிறுத்துவதற்கு இணக்கப்பாட்டிற்கு வந்தனர். இணக்கப்பாட்டிற்கு வந்ததன் பின்னர் வெளியில் சென்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நம்பிக்கை கொள்ள முடியாதவர்கள் இவர்கள். ஒன்றிணைந்த மனுவொன்றினூடாக இவர்கள் கோரும் சம்பளத்தை வழங்குமாறு நானும் பிரதமரும் கோரியுள்ளோம். அதனை வழங்க முடியாது என சம்பள திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனை வழங்கினால் சமனான தரத்தில் உள்ளவர்கள் பாரிய பிரச்சினை ஏற்படும். இவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கினால் சுகாதார தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து பணி பகிஷ்கரிப்பு செய்வதாக தெரிவித்தனர். இவர்களுக்கு வழங்குவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்கள் எதிர்க்கின்றனர். விரைவில் சேவைக்கு சமூகம் அளிக்கவும் இல்லையில் அவர்கள் சேவையிலிருந்து இடைவிலகியதாக கொள்ளப்பட்டு கடிதம் மூலம் அறிவிக்கப்படும். சட்ட ரீதியான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். நீத்தியானுகூல கிரியா மார்க்கே அபிதான்.